தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை கரையை கடக்கவுள்ள நிலையில் தமிழகத்தில் மழை மற்றும் மழை பாதிப்பு குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்துடன் நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள காற்று தாழ்வானது நாளை அதிகாலை கரை கடக்கவுள்ள நிலையில் தமிழகத்தில் மழையின் பாதிப்பு எந்த அளவு இருக்கும் என்பது தொடர்பாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் நம்முடன் இருக்கிறார். தற்போது அவரிடம் கேட்கலாம். வணக்கம். தென்கிழக்கு வடபகுதி மழையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ரெட் அலர்ட் ஆனது இன்றைய தினமும் நேற்று தினமும் அறிவிச்சிருந்தாங்க. தற்போது மழையின் அளவு தற்போது குறைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? வரக்கூடிய நாட்களில் மழையின் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? அதாவது பார்த்தீங்கன்னா, தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிட்டிருந்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடல் பகுதியில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று இருந்துச்சு. இன்று அது வந்து சென்னைக்கு கிடக்கே தென்கிழக்கே ஒரு 300 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது நிலை கொண்டிருக்கிறது. நேற்று இரவு வந்து பெரும்பாலும் வந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரும்னு எதிர்பார்க்கப்பட்ட அந்த சலனம் வடமேற்கு திசையில் நகர்ந்ததுனால சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்ட வடகடலோர தமிழக பகுதியில் மழையின் தாக்கம் சற்று குறைந்து ஆந்திர கரையோரம், அதாவது தெற்கு ஆந்திர கரையோரில் பரவலாக நல்ல மழையை நம்ம பார்த்தோம். அது என்ன வந்து இந்த சலனமானது ஒரு 50-70 கிலோமீட்டர் வடக்கு புறம் நகர்ந்ததுனால. நாளை அதிகாலை கரை கடக்கும்னு சொல்லியிருக்காங்க, அந்த நேரத்தில் மழை மற்றும் காற்றோடைய பாதிப்பு எந்த அளவு இருக்கும்னு எதிர்பார்க்க முடியுமா சார்? வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெருமழைக்கான வாய்ப்பு குறைவுனாலும் மழை நிச்சயமாக இருக்கும். நாளை கரை கடக்கும் வரை மழை நிச்சயமாக இருக்கும். அதுக்கப்புறமும் வந்து சலனம் உட்புற பகுதிகளில் போகும்போது கிழக்கத்திய காற்றின் காரணமாக, ஈர்ப்பின் காரணமாக மழை இருக்கும். மழையை வந்து அதிதீவிர மழைக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் குறைவே தவிர மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. காற்றின் வேகம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கிறதுனால தரைக்காற்று ஒரு 35-50 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடும். பெரும்பாலும் காற்றின் பாதிப்பு பெருசாக இருக்காது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையானது அதிகமாக இந்த வருஷம் இருக்கும்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்தாங்க. இதனால வரக்கூடிய நாட்களில் ஏதேனும் புதிய புயல் ஏதேனும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? அதாவது பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு பருவமழை காலங்கிறது வந்து தமிழ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் புயலுக்கான காலமும் கூட, இந்த சமயத்தில் தான் புயல் உருவாகிறதுக்கான காலமும். இந்திய துணை கண்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல், மே மற்றும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 5 மாதங்களில் தான் வந்து புயல் உருவாகும். ஸோ வடகிழக்கு பருவமழை அதனொட்டி எப்பயுமே வந்து நமக்கு புயல்னா புயல் இல்லை குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி போன்ற சலனங்கள் எப்பயுமே இருக்கும். வரும் நாட்களில் இது நம்ம பார்க்கணும். புயலுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு நான் நிச்சயமாக சொன்னாலும் எங்கே உருவாகுது, எங்கே நகருகிறது, அது அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய வானிலை நிலையை வைத்து நமக்கு தெரியும். இப்போ தெரியாது. புயல் உருவாகும் பட்சத்தில் தமிழகத்தில் எந்த பகுதிகளில் அதிகமான பாதிப்புகள் இருக்கும்னு கிடைக்க முடியுமா சார்? நான் சொன்ன மாதிரி பெரும்பாலும் இந்த ஆண்டு இதுவரைக்கும் சலனங்கள் வடமேற்கு திசையில் நகர்ந்திருக்கிறதுனால இலங்கை அருகே, இலங்கை கிழக்கு பகுதியில் வந்து ஒரு புயல் உருவாகும் பட்சத்தில், ஒரு சலனம் உருவாகும் பட்சத்தில் அது தமிழகத்தை நோக்கி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அதே புயல் வந்து அந்தமான் பகுதியில் உருவாச்சுன்னா அது ஆந்திரா கரை நோக்கி போவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த சமயத்தில் சலனம் உருவாத வச்சு தான் நம்ம வந்து இதை கணிக்க முடியும். பட் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா டெல்டாக்கும் சென்னைக்கு இடைப்பட்ட பகுதிகளில் தான் நமக்கு வந்து பெரும்பாலும் இந்த புயல்கள் போவதற்கான வாய்ப்புகள் எப்பயுமே அதிகம். நிச்சயமாக கூறியது போல தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது போல் அடுத்து வருங்காலங்களில், வரும் மாதங்கள் அதாவது டிசம்பர் மாதங்களில் எப்போதுமே புயல் உருவாததுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கும் என்றும் அவர் தரப்பில் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் புயல் உருவான பிறகே அதனுடைய தன்மை மற்றும் அதனுடைய தாக்கத்தை குறித்து அறிய முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மாலைமுரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரண்குமாருடன் கிருஷ்ணமூர்த்தி.